நாம் உணவை எப்படி சாப்பிட்டால் உடல் எடை குறையும்? எடை குறைக்க மருந்தே வேண்டாம். சாப்பிடுற சாப்பாடை அனுபவிச்சு நல்ல மென்னு உமிழ்நீ சேர்ந்து நல்ல மென்னு அனுபவிச்சு ஸ்லோவா சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா அனுபவிச்சு சாப்பிடுங்க. இதுதான் எந்த அளவுக்கு நீங்க அனுபவிச்சு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உண்டு. எடை தேவையில்லாத எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோம். உண்மை நிச்சயமாக நடக்கும். செஞ்சு பாருங்க. ஜெர்மனில் ஒரு ஸ்கூலே இருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு கப்பில் சாப்பாடு தராங்க. அந்த சாப்பாடை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கணும். அதுக்கப்புறம் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். 34 முறை அது மென்டே அசைப்படணும். அதுக்கப்புறம் தான் விழுங்கணும். இது ஒரு தெரப்பி. அவங்க இந்த ஸ்கூலில் சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்ல அருமையான ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம மெல்றதே இல்லையே, எப்படி சாப்பிட்றோம்? கையில் இருக்கு எவ்வளோ வேகமும் வாய்க்கு போகுது, வாயிலிருந்து எவ்வளோ வேகமும் உள்ளே போகுது, நமக்கு தெரியல. இதுதான் உண்மை. இதுதான் சொல்கிறேன், அனுபவிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ருசிச்சு சாப்பிடுங்க. அதிக உமிழ்நீர் உணவோடு கலந்து நல்லா அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியம். அதை விட்டு போட்டு ஏதோ உனக்கு வச்சான் சாப்பிட்டு அள்ளி முழுங்கினா எடை கூடத்தான் செய்யும். இன்னொரு மருந்து, இது மருந்து இல்லை விருந்து. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, எடையே கூடாது. நீங்கள் எதை வேணால் சாப்பிடுங்க, 10 முறை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, எடையே கூடாது. அது என்ன சார், அது என்ன, அது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திருகெடு சூர்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு சூர்ணம். அது ஒரு நல்ல பிராண்டு செலக்ட் பண்ணுங்க, இன்காப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த பிராண்ட் வாங்கி எண்ணும் போல் நினைக்கும் போதெல்லாம் 2 கடி என்று இந்த 2 விரலால் எடுத்து ஒரு 1/2 கிராம் இருக்க மாதிரி வயல் போட்டுங்க. தண்ணி சாப்பிடுங்க, முடிஞ்சு எடை ஏறாது. எடை கூட இறங்காது ஏறாது. ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். ஏன்னா அதனுடைய குணம் என்ன அப்படின்னா சமணகாரின்னு சொல்லுவோம். வாதம் பித்தம் கபம் மூணுமே சமமாகும். மூணு ஒரே நிலையில் சமமாக ஓடினா வியாதி இல்லை. அங்கே ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். அங்கே ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். அதனால் அந்த மருந்து எப்பவுமே சாப்பிடுங்க. கைவசம் எல்லார் வீட்லேயும் எல்லார் கையிலையும் இருக்க வேண்டிய மருந்து அது. வேற ஒன்றும் கிடையாது. சுக்கு மிளகு சிப்பிலி நாங்கள் செஞ்சால் வேற முறையில் செய்வோம். அது வேணும் கமெண்ட்ஸில் கேளுங்க, செஞ்சு தரோம். ஒன்று இல்லை நீங்களே வாங்கிக்கோங்க. வாங்குறதா இருந்தால் இன்காப்ஸில் வாங்க, இல்லை எஸ்கேஎம்மில் வாங்குங்க. இந்த 2 பிராண்ட் நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிடுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. எடை ஏறவும் ஏறாது, இறங்கவும் ஏறுங்க. அதிகமாக இருந்தால் இறங்கும், குறைஞ்சிருந்தால் கூடும். ஆட்டோமேட்டிக். இதை மாதிரி ஒரு மருந்து உலகத்திலேயே இல்லை. இதுதான் எளிமையான அருமையான முறை. எடை குறைக்கணுமா, ஒரு வழி நல்ல உமிழ்நீர் சேர்த்து உணவை அனுபவிச்சு ருசி நல்ல மென்னு தண்ணியாக உள்ள போகும் சாப்பாடு. அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எடை குறையும். இஞ்சி அதிகமாக சேர்த்துங்க, எடை குறையும். இதை விட எளிமையாக நடந்து இல்லை. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும்.